வணக்கம். டெல்டா கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து இன்ஜினியர் விக்னேஷ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, பில்டிங் எஸ்டிமேட். ஸோ இது 2022 ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்போம். மேபி வந்து பார்த்திங்கன்னா, பேங்க் லோன் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வீடு கட்டலாம், இல்லை நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு கேஷ் வச்சு கட்டலாம், இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஜுவல்ஸ் அடகு வச்சு வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டலாம். ஸோ இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டணுங்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம அப்படி என்ன எஸ்டிமேட் வச்சு பண்ண போகிறோம்னா, ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு மாதிரி வரும் எஸ்டிமேட் மட்டும்தான் நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம 2019 பண்ண ஒரு பில்டிங்கையும், இப்போ 2021 சமீபத்தில் முடித்த ஒரு பில்டிங்கையும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தோட எஸ்டிமேட் வந்து நான் உங்களுக்கு வந்து கோட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸையும் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்ல போகிறேன். ஸோ 2 வருஷத்தில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இது மூலமா மெட்டீரியல் காஸ்ட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கன்னா மேபி இந்த 2021 முடித்த எஸ்டிமேட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி சின்ன சின்ன சேஞ்சஸ் மாதிரி இருக்கலாம், மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, ஓகேங்களா? ஸோ அப்படி ஒரு எஸ்டிமேட் தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, ஸோ பில்டிங்குடைய டோட்டல் எஸ்டிமேட் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அந்த பில்டிங்க்கான எஸ்டிமேட் மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பேன், ஓகேங்களா? பட் ஆனால் இந்த வீடியோவில் எப்படின்னா, ஸோ நம்ம ஏற்கனவே பண்ண வீட்டுக்கும் சமீபத்தில் பண்ணி முடித்த வீட்டுக்கும் உள்ள எஸ்டிமேட்டுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காட்ட வரேன். ஸோ இது மூலிமா ஸோ வருஷக்கணக்கில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ரேட்டு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து வீடு வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கோன்னுங்களேன். ஸோ ஸ்டாப் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மெட்டீரியல் காஸ்ட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத வச்சு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்கலாம், ஓகேங்களா? இப்போ இந்த இது இந்த டேப்லெட் கலத்தை போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2019 முடித்த ஒரு வீடு. 2020 வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டோம், கொரோனாவுக்கு முன்னாடி. இது வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவுக்கு அப்புறம் 2021 பண்ணது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2021 பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு. 2 வருஷம் கேப் இதுக்கு, அதில் ரேட் டிஃப்ரென்ஸ் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறதா தனித்தனியாக நான் வந்து போட்டிருக்கேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 941 மூட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆயிருக்கு. ஸோ 410 ரூபா மூட்டை, அதோடைய அமௌண்ட்டு டோட்டல் காஸ்ட்டு 385,810. இதுவே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 905 மூட்டை 430 ரூபா வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ 389,150 ரூபா சிமெண்ட்டுக்கு மட்டும் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேட், இந்த இடத்துல வந்து நம்ம ரிவர் சாண்டு யூஸ் பண்ணியிருக்கோம், பட் ஆனால் இந்த இடத்துல எம் சாண்டு யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ ரிவர் சாண்டு அப்போ கிடச்ச ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் வந்து 7000 ரூபா. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 259,000 ரூபா. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் சாண்டு இல்லாத பி சாண்டும் எம் சாண்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோடைய ரேட்டு ஆவரேஜ் பண்ணி போட்டிருக்கேன், 35 யூனிட் வந்து ஆயிருக்கு, 6500 ஒரு யூனிட். ஸோ 227,500. அதுக்கு அடுத்து ஜல்லி, முக்கால் ஜல்லி, 1.5 ஜல்லி. முக்கால் ஜல்லி வந்து பார்த்திங்கன்னா 26.5 யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிருக்கு, யூனிட்டு 3000 ரூபா, அது வந்து 79,500 ரூபா டோட்டலு. இதே 1.5 ஜல்லி, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபா தான் கிடச்சிது. ஸோ ரேட் டிஃப்ரென்ஸில் ஆவரேஜ் பண்ணியிருக்கேன் நான், ஏன்னா நம்ம வாங்கி முடிக்கிறதுல சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதனால் ஆவரேஜாக தான் போட்டிருக்கேன். அதோடய ரேட்டு 27,000 ரூபா. பட் இந்த இடத்துல 25 யூனிட் ஆயிருக்கு, ரேட்டு வந்து 3500 ரூபா முக்கால் ஜல்லி. ஸோ அதோடைய டோட்டல் காஸ்ட்டு 87,500. அதுக்கப்புறமேட்டு 1.5 ஜல்லி 3300, அதுவும் 9 யூனிட் தான், 29,700, ஓகேவா? அதுக்கடுத்து செங்கல், ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், சேம்பர்லாம் கிடையாது. இதில் 40,000 கல் 6 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கோம் அப்போ, அது 240,000 ரூபா டோட்டலுடைய காஸ்ட்டு. இதில் 42,000 கல் யூஸ் பண்ணியிருக்கோம், 8 ரூபா ஆவரேஜ் பண்ணி நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு, 336,000 ரூபா. அதுக்கடுத்து ஸ்டீலு, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் வைஸுக்கு இன்னும் இது வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கும், இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்ஸ் பிளேஸஸை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா மாறும். ஸோ எவ்வளோ ஃப்ளோர் ரைஸ் பண்ண போகிறாங்கன்ட்டு, ஓகேங்களா? ஸோ அதன்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா கேஜி. ஸோ டோட்டல் பார்க்கும்போது 334,200. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 71 ரூபா வந்து பார்த்திங்கன்னா கேஜி, 5,800 கேஜி. ஸோ அதோடைய காஸ்ட்டு 411,800. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஆவரேஜ் பண்ணி போட்டிருக்கேன், வால் டைல் ஃப்ளோர் டைல் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். ஸோ டைல்ஸு அது வந்து பார்த்திங்கன்னா 70,920.
இங்கே எக்ஸ்ட்ரீம்லி கூட இருக்கும். ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வேறு வேறு பிராண்டு. ஸோ பிராண்ட் வைஸ் பார்க்கும்போது இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கூட. ஸோ இதுலேயுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறையா சைட்டுக்கு வாங்குறதுனால ஆக்சுவலாக அது வந்து கம்மி பண்ணியிருக்கும். ஆக்சுவலாக இதோடய டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆயிருக்க வேண்டியது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 180-190 கிட்ட வர வேண்டியது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்மி பண்ணி வாங்கியிருக்கோம் நம்ம, ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா 115,245. ஸோ இங்கே 155,000 அப்படிங்கிறது காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ரேட் டிஃப்ரென்ஸ் இதுக்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கம்பேர் பண்ண முடியாது, ரெண்டுதுமே கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கு அடுத்து கார்பெண்ட்ரி ஒர்க்கு. ஸோ 150,000, இங்கே 195,000. ஸோ இதுக்கான காரணம் என்ன, ஜிஎஸ்டி போட்டது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மரத்துடைய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கூட போயிடுச்சு. ஸோ கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மரத்துடைய காஸ்ட் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. ஸோ இங்கே யூஸ் பண்ண மரம் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், பட் ஆனால் காஸ்ட் வைஸ் ரொம்ப கூட போயிடுச்சு. அதனால தான் இந்த ரேட் டிஃப்ரென்ஸு. பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாதுங்க, நான் ரொம்ப எதிர்பார்த்த டிஃப்ரென்ஸ் வந்துருமேன்ட்டு. பட் ஆனால் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் 1,05,000 யூஸ் ஆயிருக்கு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 130 வந்து பார்த்திங்கன்னா ஆயிருக்கு, ஓகேவா. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. அடுத்து கடப்பா. கடப்பா வந்து பார்த்திங்கன்னா 14,000. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2021 முடிச்சது வந்து பார்த்திங்கன்னா 18,000 வந்து பார்த்திங்கன்னா ஆயிருக்கு, 4,000 தான் டிஃப்ரென்ஸு. இதில் கடப்பா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருக்கோம், கடப்பால வேரியேஷன்ஸ்லாம் ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது. இங்கே வாங்கியிருக்கோம், இங்கே கூட தான் வாங்கியிருக்கோம், அதனால தான் இந்த ரேட்டு. கிரானைட் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் வந்து பார்த்தோம்னா 15,000, இங்கே 25,000. ஸோ ஆக்சுவலாக கிரானைட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி வந்து மாதிரி இருக்குது, ஆனால் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா கூட போயிருக்கு, கொஞ்சம் கூட போயிருக்குது. கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கும், அதனால இந்த காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து கிராவல், 1,05,000 வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 120,000. இதுக்கான காரணம் என்னென்னா அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராவல் எடுக்கிறத கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு சில இடத்துல மட்டும் தான் நமக்கு கிடச்சிது, அதனால இந்த ரேட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. லேபர் வந்து பார்க்கும்போது இங்கே 13,29,750 ஆயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 13,76,700. இதையும் கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா இந்த ஒர்க்கு இதில் பண்ணியிருக்கோமான்னு கேட்டால் இல்லை. ஸோ இது எக்ஸ்ட்ரீம்லி வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் காஸ்ட்டு. ஸோ அந்த 1,773 ஸ்கொயர் ஃபீட்டு 2019 முடித்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா 32,30,425. இந்த இடத்துல 2021 361,350. அதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டில் கன்வெர்ட் பண்ணும்போது 1,822. ஸோ 2021 முடிச்சது 2,080 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிருக்கு, அதாவது ஸ்கொயர் ஃபீட்டு, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் மெட்டீரியல் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆயிருக்கு, அதாவது இந்த 2 வருஷத்தில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் ஆயிருக்குங்கிறத தனி எடுத்திருக்கேன். சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 95 மூட்டை 20 ரூபா டிஃப்ரென்ஸு, அது வந்து 18,100. சாண்டன் வந்து பார்க்கும்போது 35 யூனிட்டு. ஸோ 1,000 வந்து பார்த்திங்கன்னா கூட, ஏன்னா இங்கே எம் சாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், எம் சாண்டோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி கூட தான், அதனால தான் அதை நான் போட்டிருக்கேன் 35,000 கூட. 20 mm வந்து பார்த்துக்கும்போது 3/4 ஜெலி 500 ஒரு யூனிட்டுக்கு கூட வந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 12,500. இதில் வந்து பார்த்திங்கன்னா 300 கூட, அதாவது 1.5 ஜெலியில் 300 கூட, அது வந்து 2,700 வந்து பார்த்திங்கன்னா கூட போயிருக்கு. பிரிக்குன்னு பார்க்கும்போது 2 கூட, 42,000 கல்லுங்கும்போது 84,000 வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா போயிருக்கு. ஸ்டீலு தான் எக்ஸ்ட்ரீம்லி எனக்கு ரொம்ப கூடங்க. ஸோ ரொம்ப சேடான காரணம் நம்ம இது தான், ஏன்னா 21 ரூபா 5,100 கிலோ 121,800 டோட்டலாக இதை மட்டும் நம்ம கணக்கு பண்ணும்போது 274,100 எக்ஸ்ட்ரா போயிருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது 155 ரூபா. இந்த 2021 முடித்த பில்டிங்க்கு 155 ரூபா இந்த மெட்டீரியலில் மட்டும் நமக்கு கூட, ஓகேவா. ஸோ அதை கழித்து பார்த்தோம்னா 1,925 தான். ஸோ இங்கே 1,822 இல்லையா, இங்கே 1,925 தான் ஆயிருக்கு. பட் ஆனால் இது கூடங்கிறதுனால தான் இந்த அமௌண்ட்டு இந்த இடத்துல போயிருக்கு, ஓகேவா. பாக்கி இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாக்கி இதில் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு டிஃப்ரென்ஸு, அந்த பார்த்திங்கன்னா மெட்டீரியல் டிஃப்ரென்ஸ்னால வந்தது தான். இதை நம்ம ரொம்ப எக்ஸாக்டாக கணக்கிட முடியாது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கணக்கிடலாம், பட் இது கஷ்டங்கிறதுனால இதை நான் வந்து கணக்கிடலை. இதையும் கணக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் கூட தான் வரும். ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஸோ இதையும் கணக்கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் திஸ் வீடியோ, ஹவ் அ கிரேட் டைம், பை பை.